ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி ஒரு வெப்சைட் இல்லை ஒரு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வேர்ட்ப்ரெஸ் கூகுளில் போய் வேர்ட்ப்ரெஸ்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் wordpress.com அப்படின்னு வரும். க்ரியேட் எ ஃப்ரீ வெப்சைட் ஆர் அ பிளாக் அப்படின்னு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நமக்கு wordpress.com வெப்சைட்ஸ், பிளாக்ஸ், ஃபீச்சர்ஸ், ப்ரைசிங், நியூஸ் சப்போர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணலாம்னு சொல்லுது. வெப்சைட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸுங்கிறது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் எப்படி வேணும், நம்ம பிளாக் எப்படி இருக்கணும், நீங்கள் நினச்ச மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ப்ரைசிங், நிறையா ஃப்ரீ டொமைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ தீம்ஸ், ஃப்ரீ கஸ்டமைசேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்கள் சைட்டை நீங்கள் நினச்ச மாதிரி வரல அப்படின்னா யூ கேன் அப்கிரேட் பண்ணி ப்ரைஸ் வந்து பே பண்ணி ஸோ உங்கள் வெப்சைட்டோ பிளாக்கையோ நீங்கள் டிசைன் பண்ணலாம். இது தவிர அதர் பிளாக்ஸ் பப்ளிக்கு அவைலபிளான நியூஸஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கு சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் அ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னால் நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்குவோம் மித்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து லாகின், ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது, கெட் ஸ்டார்டட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் க்ரியேட் பண்ணணும். லாகின் க்ரியேட் பண்ணுறது உங்களோட இமெயில் ஐடி வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி லாகின் வச்சு க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வேர்ட்ப்ரெஸ் சைட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அது அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணலைன்னா உங்களோட வெப்பேஜில் நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ண முடியாது. ஓப்பன் ஆகும், பட் ஆனால் வெப்பேஜில் எந்த மாடிஃபிகேஷனும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பேஜ் கிளிக் பண்ணிங்களா, இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குது. இதில் நாலு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஒன்று வந்து என்னென்னா என்ன நேம் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இந்த சைட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே இட் வில் ஷோ. இப்போ எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோட சைட் வந்து எஜுகேஷன் எல்லாமே காமிக்கும். என்ன புக்ஸு ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக ட்ரைனிங் சர்வீசஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து இந்த சைட்டை க்ரியேட் பண்ணுறதோட ப்ரைமரி கோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஷேர் பண்ணுமா, இல்லை வந்து உங்களோட பிஸ்னஸ்க்காகவா, இல்லை ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, இல்லாட்டி ஏதாவது ப்ராடக்ட் விற்கணும், இல்லை மணி கலெக்ட் பண்ணும், இல்லை ஒரு ஷோகேஸ்க்காகவா அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னென்னு இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் கிளிக் ஹியர் ஃபஸ்ட்டு. எவ்வளோ நீங்கள் கம்ஃபர்டபுள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுலன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனில் பிகினர்னா ஒன்னுன்னு கிளிக் பண்ணி கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜ் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். உங்கள் பேஜ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் லிங்க்கு வந்து அனுப்புவாங்க. அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை யூஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் சைட்டை. ஸோ அதுக்கப்புறம் வென்னவர் திரும்ப நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் சைட்டுக்கு போகும்போது இந்த லாகின்ல நீங்கள் போய் லாகின்ல போயிட்டு லாகின்ல உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் சைட் ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் யுவர் வேர்ட்ப்ரெஸ் சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் மை சைட்ஸ் ரீடஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மை சைட்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய சைட்டோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். இல்லை அதர் தேன் தட் நீங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ரீடருங்கிறது வந்து ஜென்ரலாக அதர் யூசர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண பிளாக்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்க வந்து பப்ளிக்கோட ஷேர் பண்ணியிருக்க எல்லா நியூஸஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நம்ம வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மை சைட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறப்ப இதில் வந்து டேஷ்போர்டுன்னு வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு
பண்ண சேலஞ்சஸ். என்னோட மொதல் சேலஞ்சஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணாதனால எனக்கு எந்த மாடிஃபிகேஷனுமே என்னோடய சைட்டில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட இந்த சைட்டில் வந்து நான் என்ன ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ரெண்டாவது சேலஞ்சஸ் வாட் ஐ ஃபேஸ் இஸ், இதை கிளிக் பண்ணுறப்ப அந்த டேஷ்போர்டுன்ற கண்டென்ட் வந்து வரல. அந்த டேஷ்போர்டோட கண்டென்ட் என்னென்னா, இது வந்து கண்ட்ரோல் பேனல், அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வெப் பேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, எப்போ வராது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் லைசன்ஸ்னால் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை உங்களோட சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், நீங்கள் அப்படி அந்த அட்மின் பேஜ் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சைட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ .wordpress.com/ போட்டு wp-admin/ அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த டேஷ்போர்டு யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்பேஜை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட ஃபீச்சர்ஸ் டு டிசைன் யுவர் வெப் பேஜ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.